ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும் விரும்பி தேடுவது மன அமைதி, நிம்மதி வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று எல்லாரும் தேடுகிறார்கள். ஒரு நல்ல கார் இருந்தால் போதும், அழகான ஒரு வீடு இருந்தால் போதும், செலவு செய்ய போதுமான பணம் இருந்தால் போதும், இன்னும் சில பேருக்கு நண்பர்கள் இருந்தால் போதும், சில பேருக்கு டிவி இருந்தால் போதும், மொபைல் இருந்தால் போதும் என்றெல்லாம் நிம்மதியை தேடுகிறார்கள். ஆனால் நம்முடைய அனுபவம் என்னவென்றால், இவையெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுப்பதே இல்லை. திடீர்னு நாம் வந்து சில தற்கொலைகளை பற்றி, சூயிசைட் பற்றி கேள்விப்படுகிறோம். இவ்வளோ அழகான வீடு கட்டிட்டு, இவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டு, ஏன் தான் இந்த மனுஷன் இப்படி நான்கு கொண்டு செத்தானோ தெரியவில்லையே, மனசில் நிம்மதி இல்லை. ஆயிரம் ஆயிரம் இருந்தால் நிம்மதி இல்லை. இந்த உண்மையான நிம்மதியை, மன அமைதியை ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து தான் கொடையாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள் என்றால், நிச்சயமாக கடவுளை தேடினால்தான் அந்த நிம்மதி கிடைக்கும் என்று நம்புவதால் தான் அந்த நம்பிக்கை வீண் போகாது. பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கேட்கின்ற ஒரு பகுதி. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் தன் சீடர்களை பார்த்து, யோவான் நற்செய்தியிலே முதன் முதலாக இந்த அமைதி, சமாதானா என்ற வார்த்தை இங்கேதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 14:27 திருவசனத்தில், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன். நன்மை வாங்குவதற்கு முன்பாக குருவானவர் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்கள், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். தொடர்ந்து ஆண்டவர் சொன்னார், நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் போகிறேன், உங்களிடம் திரும்பி வருவேன். உலகம் நல்லா இருப்ப, மகிழ்ச்சியாக இருப்ப, கவலைப்பட மாட்டேன் என்று ஏதேதோ சொல்லும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரங்கள், நீ மகிழ்ச்சியாக இருக்கணுமா, இந்த பொருளை வாங்கு என்றெல்லாம் சொல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தருகிற அமைதி உலகம் தருகின்ற அமைதி போல் அல்ல. உலகம் தரும் அமைதி நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. நான் தரும் அமைதி நிரந்தரமானது. ஆண்டவர் இவ்வாறு சீடர்களிடம் பேசி, தன்னை பிரிந்த சீடர்கள் எப்படி அமைதியோடு வாழ முடியும் என்று அவர்களை தயார்படுத்துகின்றாரே. பாருங்கள், இன்னைக்கும் பாருங்க, ஆண்டவர் பிரிந்து விட்டாரா? ஒரு விதத்தில் பிரிந்து விட்டார், உடல் அளவில் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? இருக்கிறார்.
அந்த ஆண்டவரில் தான் அமைதியை தேட வேண்டும். பிரியமானவர்களே, மனிதர்கள் தராததை, பணம் தராததை, பொருட்கள் தராததை, வாகனம் தராததை, பொழுதுபோக்கு சாதனங்கள் தராததை நம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தெரியும், எப்படி இருக்கிறது என்று, எங்கே இருக்கிறது என்று. முக்கியமாக அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் படியுங்கள். பலமுறை சொல்லியிருக்கிறேன், கேளுங்கள். எவ்வளவு ஆறுதலாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். காலையிலே கேளுங்கள், மாலையிலே கேளுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னா, என் வார்த்தை உங்களில் நிறைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் கேட்பது அவருடைய பிரசன்னம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தல்ல, ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும், நிம்மதி இருக்கும். ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் புனிதமிகு நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். உண்மையான அமைதி பெற, நிம்மதி பெற மிகப்பெரிய சொத்து நமக்கு இறை வார்த்தை, புனிதமிகு நற்கருணை. இதை தாண்டி நீங்கள் வேறெங்கோ ஓடக்கூடாது, நிம்மதியை தேடி. இதை தொடர்ந்து ஆண்டவர் இன்னும் பல்வேறு தன்னுடைய பிரசன்னங்களை சொல்லியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், என்னை தேடுகிறாயா, நிம்மதி வேண்டுமா, மன மகிழ்ச்சி வேண்டுமா, சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளிடம் நான் பிரசன்னமாயிருக்கிறேன் என்கிறார் நம் ஆண்டவர். அழுகின்ற தனக்கு தாங்களே உதவி செய்ய முடியாத, கையாளாகாத, துன்புறுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். பாருங்கள், அன்னை தெரேசா ஒரு முறை ஒரு நவ கன்னியருக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தார். பூசையில் குருவானவர் அந்த புனிதமிகு நற்கருணை ஆகிய அந்த அப்பத்தை எப்படி பக்தியோடு ஏந்தி பிடிக்கிறார். அன்பான சகோதரியே, இந்த முதியவருக்கு நீ குளிப்பாட்டும் போது அதே பக்தியோடு அதே அன்போடு நீ செய்ய வேண்டும். உனக்கு மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும். நற்செயல் செய்யும் போது ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்பதற்காக அங்கே நிம்மதி இருக்கும். துன்பம் இருந்தால் நிம்மதி இருக்குமா? துன்பத்தினுடைய கூட, பிரச்சனைகளினுடைய கூட நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா என்று நாம் கேட்போம். பாருங்கள், அன்றைக்கு தானியேல் சிங்க குகையில் இருந்தார், ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சிங்க குகையில் இருந்தாலும் சிங்கத்தினுடைய அழகான முடிகள் உனக்கு தலையணையாகும். ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு பிரசன்னமாயிருக்கிறார். பட்டினி கிடந்தல்ல அந்த சிங்கம் உன்னை ஒன்றும் செய்யாது, ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். பாருங்க, ஷேத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ற மூன்று இளைஞர்கள் எரியும் சூளையிலே தள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் நிம்மதியோடு இருந்தார்கள், காயப்படாமல் இருந்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னா, மூன்றாவது ஆளாக ஆண்டவரின் தூதரங்கே இருக்கிறார். அவர்களை ஒன்றும் செய்து விடாது. துன்பமா, கவலையா, கண்ணீரா, வேதனையா, இடர்களா? பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள், தேடுங்கள். வார்த்தையில் தேடுங்கள், நற்கருணையில் தேடுங்கள். தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நல்லது செய்து தேடுங்கள். நிச்சயமாக உண்மையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும்.
நம்முடைய ஆன்மீகத்தின் அடிப்படை என்ன தெரியுமா? பல்வேறு விதமாக ஆன்மீகத்தை சொல்வார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது, அதுதான் ஆன்மீகத்தின் ரத்தன சுருக்கம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது. இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் பவுலும் பர்னபாவும் எப்படி அமைதியோடு இருந்தார், மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், ஆண்டவரை போற்றினார்கள். திருத்தூதர் பணி இந்த காலகட்டத்திலே நமக்கு வாசிக்கப்படுகிறது. இன்றைக்கு 14 கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். பவுலுக்கு நேர்ந்ததை பாருங்கள். 19 வாசித்து பார்த்தால், அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு அவர் மேல் கல் எறிந்தார்கள். கல் எறிந்தால் சமாதானமா நிம்மதியா மகிழ்ச்சியா? கிடையவே கிடையாது. பாருங்க, எதுக்காக கல் எறிந்தார்கள்? பொறாமையால் கல் எறிந்தார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதால் கல் எறிந்தார்கள். கல்லால் அடிபட்ட பவுல் அப்படியே தரையிலே சாய்ந்து விட்டார். செத்துட்டார் நினைச்சு அவர் தூக்கி வெளியே போட்டு அவங்க போயிட்டாங்க. பாருங்க, சீடர்கள் வந்து அவரை சூழ்ந்தார்கள். செத்து கிடந்த மனிதன் எழுந்திருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உன்னோடு இருக்க வேண்டும். பிறகு இன்னும் தொடர்ந்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனையோ ஊர்கள் பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகர்களுக்கு சென்றார். அந்த மக்களுக்கு சொல்றார், பல்வேறு வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும். கஷ்டப்படுறது பற்றி நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். துன்பத்தினால் தான் நாம் இறை ஆட்சியை பெற்றுக்கொள்வோம். எல்லாரையும் உற்சாகப்படுத்துகின்றார்கள், ஊக்குவிக்கின்றார்கள். நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். கடைசியாக மீண்டும் எங்கிருந்து அனுப்பப்பட்டார்களோ அங்கேயே திரும்பி வருகிறார்கள். அந்தியோக்கியாவிலிருந்து அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்போது ஆவியானவர் சொன்னார், எனக்கு பர்னபா வேண்டாம், சவுல் வேண்டாம். அவர்கள் மீது கைகளை விரித்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள். மீண்டும் அங்கே வந்தார்கள். வந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு பக்கம் வேதனை இருந்தது, துன்பம் இருந்தது, கொடுமையாக எங்களை நடத்தினார்கள். ஆனால் கடவுள் எங்களை பயன்படுத்தி எத்தனையோ குறையினத்து மக்களை தன்னிடம் சேர்த்து கொண்டாரே, இறை வார்த்தையை கேட்க வாய்ப்பளித்தாரே என்று கடவுளை புகழ்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியாரை பயன்படுத்தினார் ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்க. புனித பவுலை பயன்படுத்தினார், பர்னபாவை பயன்படுத்தினார். நம்முடைய ஊருக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க பாரிஸ் வேத போதக சபை குருக்களை பயன்படுத்தினார், இயேசு சபை குருக்களை பயன்படுத்தினார், புனித அருளானந்தரை பயன்படுத்தினார், எத்தனையோ வேத சாட்சிகளை பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்த நினைப்பது நம் ஒவ்வொருவரையும் தான். 4 நற்செய்தி இன்றைக்கு மற்றவர்கள் படிக்கிற நற்செய்தி, நீங்களும் நானும் தான். நற்செய்தி அறிவிப்போம், ஆண்டவரின் பிரசன்னத்தை தேடுவோம். மன அமைதி இல்லையே, குடும்ப சமாதானம் இல்லையே, எவ்வளோ பேர் ஏங்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும். சமாதானம் எங்கே இருக்கிறது? ஆண்டவரை தேடினால் சமாதானம், ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால் சமாதானம், ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசித்தால், கேட்டால், தியானித்தால் சமாதானம், புனிதமிகு திருப்பலியில் பங்கு கொண்டால் சமாதானம், நற்கருணை ஆண்டவரை ஆராதித்தால் சமாதானம். எவ்வளவு
விருப்பம் இருந்தால் ஆண்டவரை பின்பற்றுவேன், அவர் விருப்பத்தின்படி நடப்பேன் என்று வீறு கொண்டு எழுவோம், நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சோசேப்பர், நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.